ஹலோ வியர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீட் 2021 அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று இன்னும் வரல, லேட் ஆகுது. என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஆப்பிள் லாஸ்ட் வீக்ல வந்துட்டு வரும்னு சொன்னாங்க, இன்னும் வரல. அதுக்கு வந்து காரணம் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே வந்து சிபிஎஸ்இ எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜூன் ஃபர்ஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த நிலவரம் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து முடிவெடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நியூஸ் அதுதான், இதுதான் நமக்கு அஃபிஷியலாக வந்திருக்குது. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டாக வந்து லாக்டவுன் போட்டு வந்துட்டுருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிபிஎஸ்இ எக்ஸாம் வந்து நடக்கணும், சிபிஎஸ்இ எக்ஸாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நீட் எக்ஸாம் வந்து நடக்கும். ஓகேவா, சிபிஎஸ்இ எக்ஸாமே வந்து இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ வந்து இந்த அப்ளிகேஷன் வர டேட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து போஸ்ட்போன் வந்து ஆகும். அப்ளிகேஷன் வர டேட்டும் போஸ்ட்போன் ஆகும், எக்ஸாமும் வந்து போஸ்ட்போன் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த அப்ளிகேஷன் டேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்ம் ஒன்று கொடுக்கணும்னா அதில் வந்து டேட்டு எல்லாமே வந்து கன்ஃபார்மாக இருந்தால் தானே வந்துட்டு அந்த அப்ளிகேஷனில் வந்து இந்த டேட்டில் எக்ஸாம் வருது, இப்போ இது நடக்கும், அது அந்த இது கொடுக்கணும்ல. பட் ஆனால் வந்துட்டு எதுவுமே வந்து ஒரு அன்சர்டனிட்டியில் இருக்குது எல்லாமே. அதாவது நம்ம நீட் எக்ஸாம் மட்டும் கிடையாது, மற்றது எல்லாமே வந்து ஒரு அன்சர்டனாக இருக்குது. ஸோ வந்து அது போஸ்ட்போன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் இயர் கிடையாது, செகண்ட் இயர், கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இந்த டைமில் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் உங்களை நீங்களே வந்து காமாக வச்சுக்கணும், நல்லா வந்துட்டு ரிவைஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். கொஞ்ச நாளாக வந்துட்டு நல்லா கொஞ்சம் வீடியோ போட முடியல, இன்ஸ்டியூட்டில் வந்து நிறைய வேலை இருந்தது. இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக யூடியூபுக்குன்னு வந்துட்டு டைம் ஒதுக்கி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸோ அதை பற்றி என்கிட்ட கேட்கலாம். நானும் அதை பற்றி வந்துட்டு வீடியோஸ் போடுறேன். கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் தமிழில் சொல்லி தர மாதிரி வந்துட்டு நீட்டுக்கு ஜேஇக்கு தேவையான வீடியோஸ் வந்து நிறைய இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா கிளியராக இந்த ஃபிசிக்ஸ் வரலாம் ஹிந்தியில் இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு வந்து நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம், கண்டிப்பாக நாங்கள் சீக்கிரம் போடுறோம். தேங்க்யூ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.